ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரன் அகடமி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பற்றியில் எந்தளவு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கடந்த வாரம் குரூப் ஃபோர் உண்டான ஹண்ட்ரட் டே ஸ்டடி பெனை வந்து நம்ம வந்து போட்டிருந்தோம் அந்த ஸ்டடி பெனை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து பேச்சும் வந்து ரன் பண்ண போனதாக சொல்லியிருந்தோம் அதே மாதிரி யூடியூப் யூடியூப்ஸ் வந்து அந்த ஒன் ஃபிஃப்டி டேஸை பேஸ் பண்ணி தான் வீடியோஸும் கைடன்ஸும் வந்து கொடுக்க போறோம் தான் சொல்லியிருந்தோம் சரியா ஸோ பேச்சில் ஜாயின் பண்ணவங்க நம்ம யூடியூப்பை ஃபாலோ பண்ற எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஜனவரி ஒன்னுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு வாங்க ஸோ இது வந்து பக்காவா அதாவது எல்லாராலையும் படிக்கக்கூடிய ஷெடியூல் தான் அது ஓகேவா ஸோ இவங்க மட்டும் சார் இது வந்து ஹவுஸ் வைஃபுக்கு செட் ஆகுமா வேலைக்கு போறவங்களுக்கு செட் ஆகுமா வீட்டில் இருக்கணும் செட் ஆகுமா ஓகேவா இதில் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது புதுசாக வந்து படிக்கணும்னு செட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா இது எல்லாருக்கும் செட் ஆகக்கூடிய ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு ஸ்டடிபனை தான் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஏன் அப்படின்னா ஸோ அப்போ ஒரு ஒரு எக்ஸாம் அப்படின்னும் போது ஒரு தரப்பு மக்கள் மட்டும் அதை அட்டன் பண்ண மாட்டாங்க எல்லா தரப்பு மக்களும் வந்து அட்டன் பண்ணுவாங்க சரியா ஸோ எல்லா தரப்பு மக்களும் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி அதுவும் அதே மாதிரி எக்ஸாமுக்கு முன்னாடியும் முடிக்கிற மாதிரியான ஒரு பிளான் நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா தான் அத வந்து எல்லாருக்கும் செட் ஆகும் சோ அந்த மாதிரி நான் ஸ்டடி பண்ண தான் வந்து ரெடி பண்ணிருக்கேன் சோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து யூடியூப்ல கைடன்ஸ் பிளஸ் வீடியோஸ் பிளஸ் லைவ் டெஸ்ட் எல்லாமே வந்து கொடுக்க போறோம் சரிங்களா சோ பேச்சில் ஜாயின் பண்ண போறவங்களும் வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோஸ் நம்ம வந்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் தனியாக வந்து ஸ்டடி பண்ணி எல்லாமே வந்து கொடுப்போம் ஸ்டடி பண்ண அங்கேயே வந்து வீடியோஸ் கொடுக்க போகிறோம் ப்ளஸ் நோட்ஸ்லேருந்து டெஸ்ட்லேருந்து வைக்க போகிறோம் சரியா இருந்தாலும் அந்த டூ டேஸ் வந்து நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து உங்களுடைய படிக்கிற ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க நம்ம பேட்ச் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அது உள்ள வந்த பிறகு நான் நிறைய விஷயத்த சொல்ல போகிறோம் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து நம்ம வந்து ரெகுலரா வந்து இது வரைக்கும் என்ன பண்ணுமோ அதை நம்ம தொடர்ந்து பண்ண போகிறோம் அது எந்த விதமான தோயும் இருக்காது கவலைப்பட தேவையில்லை ஏன்னா யூடியூப்ஸ் நிறைய பேர் வந்து சார் சார் அந்த லைவ் டெஸ்ட் அப்படியே ஸ்டாப் பண்ணுவேன்னு கேட்டிங்களா அது ஒருபோதும் ஸ்டாப் ஆகாது அப்டு குரூப் ஃபோர் எக்ஸாம் வரைக்கும் அடுத்த எக்ஸாம் வந்தால் கூட இந்த துரோணாக்கனுடைய பயணமானது தொடர்ந்து பயணிக்கும் சரிங்களா ஸோ அதில் எந்த எந்த விதமான தோய்வும் இருக்காது ஓகேங்களா ஸோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அப்போ அப்படின்னும் போது இப்போ நம்ம வந்து அந்த ஒன் ஃபிஃப்டி டேஸ்க்கு உண்டான ஸ்டடி பண்ணல ஃபர்ஸ்ட் வாரம் முதல் வாரம் ஷெடியூல் ஒன்று நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ஸோ அதில் நான் என்ன படிக்கிறது நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் ஓகே தமிழில் என்ன படிக்கணும் மேக்ஸில் என்ன படிக்கணும் ஜிகேயில் என்ன படிக்கணும் அப்படின்றத நான் வந்து தெளிவாக சொல்லிட்டேன் ஆனால் அது எப்படி படிக்கணுன்றதை பார்த்தா நம்ம இந்த வீடியோ பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ நம்ம ஒரு விஷயம் வந்து என்னன்றது தெரிஞ்சதை விட அதை எப்படி பண்ணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகேவா ஸோ இப்போ எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடின்னு தெரியும் ஓகே இது கண்ணாடின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதை நம்ம பார்க்கும்போது கண்ணாடின்ற மட்டும் தான் சொல்லிட்டுருப்போம் ஓகேவா இதுவே வந்து இது எப்படி செய்யணும்னு தெரிஞ்சு அப்படின்னா இதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சோம் ஓகேவா சாப்போ என்னென்னு தெரிஞ்சதை விட அது எப்படின்றத தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா அதுதான் ஒரு படி மேலே ஓகேவா ஸோ அப்போ அதே மாதிரி தான் இந்த தெரு இது கண்ணாடி நம்ம தெரிஞ்சு என்னன்னு தெரிஞ்சாலே போதும் தான் ஆனால் அதுமாதிரி குரூப் ஃபோருக்கு என்னென்னு தெரிஞ்சினா மட்டும் போதாது அது எப்படின்றத தெரிஞ்சினா மட்டும் தான் நம்ம வந்து எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் ஸோ அதே மாதிரி தான் ஓகேவா ஸோ அப்போ என்னென்னா என்னென்ன டாபிக் எப்படி படிக்கணும் இப்போ தமிழா இப்போ தமிழை கொடுத்துருக்கிற ஒரு டாப்பிக்கை ஒரு வாரத்தில் எப்படி படிக்கிறது மேக்ஸா எப்படி படிக்கிறது ஜிகேவா எப்படி படிக்கிறது பத்தி நம்ம வந்து கிளியரா சொல்ல போறோம் வீடியோ கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷெட்யூல் இப்ப நம்ம போட்டிருக்க ஷெட்யூல் எல்லாமே வந்து எதை பேஸ் பண்ணி போட்டிருக்கோம் அப்படின்னா சரியா அது போட்டிருக்க ஷெட்யூல் எல்லாமே எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து போட்டிருக்கோம் அப்படின்னா எக்ஸாம் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து எக்ஸாம் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன் சரியா எக்ஸாமில் கேட்கக்கூடிய நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த ஷெடியூலே வந்து நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் ஓகேவா ஸோ அப்போ அப்படி நம்போது வாரத்துக்கு ஒரு ஷெடியூல் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் அது வாரத்துக்கு ஒரு ஷெடியூல் ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒரு ஷெடியூலில் படிக்கணும் அப்படின்னும் போது அப்போ ஒரு வாரத்துக்கு அப்படின்னும் போது மொத்தம் எத்தனை நாள் வரும் செவன் டேஸ் ஒரு வாரத்துக்கு மொத்தம் எத்தனை நாள் செவன் டேஸ் இந்த செவன் டேஸ் நம்ம மூணு பார்ட்டாக பிரிக்கலாம் ஓகேவா மூணு பார்ட் போது ஃபைவ் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் இந்த ஆங்கிளை நம்ம பிரிக்க போகிறோம் சரியா செவன் டேஸு ஃபைவ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் அப்படின்ற வந்து பிரிக்க போகிறோம் இல்லையா வந்து நம்ம ஃபைவ் ப்ளஸ் டூ அப்படின்ற கூட நம்ம பிரிச்சுக்கலாம் ஸோ அப்போ அப்படின்னும்போது இந்த ஃபஸ்ட்டு ஃபைவ் டேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ரீட் தான் கொடுத்துருக்க கூட்ட கூடிய டாப்பிக்கை நம்ம படிக்க போகிறோம் கொடுத்துருக்கூடிய டாப்பிக்கை படிக்க போகிறோம் சரி என்னென்ன டாபிக் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு வாரத்துக்கு நீங்கள் கொடுக்க படிக்க வேண்டிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சரி தமிழ் படிக்க போறீங்க பிளஸ் மேக்ஸு

மேக்ஸு ஜிகே கரண்ட் அபேர்ஸ் அப்போ ஒரு வாரத்துக்கு மொத்த சப்ஜெக்ட்டு வந்து கொடுத்தாச்சு அதை நீங்க அழகாக படிச்சுக்கலாம் சரியா இதுதான் வந்து போறாங்க இந்த நாலு டாப்பிக்கை பேஸ் பண்ணி தான் கேட்க போறாங்க சரி அப்படி நாலு டாப்பிக் நம்ம ஒவ்வொரு வாரம் வைக்கணும் போது பிரச்சனை இல்லை ஓகேவா சோ இதுதான் நீங்க வந்து பிளான் பண்ணி படிக்க போறீங்க ஒரு சில டாப்பிக்கு நீங்க டெய்லியும் படிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில டாப்பிக்கை ஒரு நாள் படிச்சா கூட போதும்ன்ற மாதிரி இருக்கும் எக்ஸாம்பிள் தமிழ் மேக்ஸ் ஜி வந்து நீங்க ஒரு நாள் படிச்சா போதும் இப்போ ஸ்கீம்ஸ் ஒரு சில எக்ஸ்ட்ரா வந்து சும்மா ஜஸ்ட்டு ஒன் டைம் நீங்க பார்த்தாலே போதும் அப்படின்னு மாதிரி ஆனா ரெகுலரா படிக்கணும் டெய்லியும் படிக்கின்றது வேற ரெகுலரா படிக்கின்றது வேற நீங்க ரெகுலரா படிச்சு வந்தாலே போதும் கன்சிஸ்டன்சியா நீங்க படிச்சாலே போதும் நம்ம ஷெடியூலுமே அந்த மாதிரி தான் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் ஓகேவா அஞ்சு நாள் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்த சப்ஜெக்ட் படிக்கிறீங்க ஆறாவது ஏழாவது நாள் என்ன பண்ணுறீங்கன்னா கொடுத்த சப்ஜெக்டை அதாவது ரிவிஷன் பண்றீங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேவா இப்ப சும்மா வெறும்னே படிச்சுட்டு மட்டும் இருந்தா மட்டும் போதும் அது படிச்சது அப்பப்பே நம்ம ரிவிஷன் பண்ணிட்டு வந்தாதான் பின்னாடி வந்து நமக்கு வந்து பார்த்தா நிறைய டைம் கிடைக்கும் ஓகேவா ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு டாப்பிக்கை நீங்கள் படிச்சிட்டீங்க இப்போ சிந்து சமணி நாகரிகம் நீங்கள் படிச்சுட்டீங்க வச்சுக்கலாமே ஒரு மாதத்துக்கு அப்புறம் சிறப்புன்னு வந்து பார்த்தா அந்த சிந்து நாகரிகம் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு குழப்பமாக இருக்கக்கூடாது நம்ம நல்லா படித்த டாப்பிக்குன்ற ஒரு மனநிலையும் வரணும் அப்படின்னா நீங்கள் ரிவிஷன் பண்ணணும் இப்போ ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு மாதம் கழிச்சோ இல்லை ரெண்டு மாதம் கழிச்சோ அது படிக்கிறது ஞாபகம் இருக்கும் இல்லைன்னா சுத்தமாக ஞாபகம் இருக்காது சரிங்களா ஓகே ஸோ அப்போ அப்படின்னும் போது அப்போ செவன் டேஸ் என்ன பண்ணுறோம் ஃபைவ் பிளஸ் டூ அல்லது ஃபைவ் ப்ளஸ் ஒன் பிளஸ் ஒன் அப்படின்ற மாதிரி வந்து பிரிச்சுக்கு போகிறோம் ஓகேவா ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைவ் டெஸ்ட் நான் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ இந்த இயலை பேஸ் பண்ணி டெய்லியுமே வந்து நம்ம மேலே எப்படி வச்சுருந்தோம் ஒரு நாளைக்கு ஒரு இயல் ஒரு மேக்ஸ் ஒரு ஜிகே லைவ் வச்சு பார்த்திங்கன்னா அதே தான் நம்ம இப்போ வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் சரிங்களா ஓகே ஸோ அப்போ போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் தமிழ் ஸோ தமிழ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பு முதல் இயலை வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஆறாம் வகுப்பு பொறுத்த வரைக்கும் முதல் இயல் சரிங்களா ஒரு நாளைக்கு ஒரு இயல் நீங்கள் படித்தா கூட அஞ்சு நாளைக்கு என்ன பண்ணலாம் அஞ்சு இயலை உங்களால் ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட முடியும் ஓகே அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சரியா அது அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஷெட்யூல வந்து ஃப்ரேம் பண்ண விஷயமே ஓகே மொத்தம் அந்த ஃபர்ஸ்ட் பத்து ஷெட்யூல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஷெடியூல் அந்த ஃபர்ஸ்ட் பத்து ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே அந்த ஃபர்ஸ்ட் நைன்டி டேஸ் பார்த்தீங்கன்னா அந்த நைன்டி டேஸ்க்குள்ள ஷெட்யூல் வந்து நீங்க தரவா படிச்சாலே போதும் மேஜர் ஆஃப் கொஸ்டின்ஸ் உங்களால் ஈஸியா வந்து அடிச்சிட முடியும் ஓகேவா சோ அத பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாலு ஷெடியூல் ஓகே இல்ல ஃபர்ஸ்ட் அஞ்சு பிரிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அஞ்சு அந்த மாதிரி அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே கே கஷ்டமா இருக்காம இருக்கும் தமிழ் ஈஸியா இருக்க மாதிரி அடுத்து கடைசி அஞ்சியில் பார்த்தீங்கன்னா தமிழ் கஷ்டமா இருக்காம இருக்கும் ஜி கே ஈஸியா இருக்காம இருக்கும் ஓகேவா சோ ஏன் நம்ம இந்த மாற்றம் அப்படின்னா தமிழ் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா சிக்ஸ்த்ல இருந்து டென்த் இந்த ஆங்கில போயிருக்கும் இதுவே ஜி கே பாத்தீங்கன்னா டென்த்ல இருந்து சிக்ஸ்த் இந்த ஆங்கில வந்துருப்போம் சாரி ஜி கே சரிங்களா ஏன்னா ரெண்டு சப்ஜெக்ட்டுமே கஷ்டமாக வச்சோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாகிடும் சரியா ஈஸியாக வச்சாலும் பிரச்சனை அப்போ ஈஸியாக வைக்கக்கூடாது கஷ்டமாக வைக்கக்கூடாது மீடியமாக வைக்கும் போது தான் உங்களால் தொடர்ந்து பயணிக்க முடியும் சரிங்களா இப்போ எக்ஸாம்பிளாக வந்து ஒரு நம்ம ஓட்டப்பந்தயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இரநூறு மீட்டர் ஓட்டத்தை வந்து ஓடணும் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடி நம்ம கலந்துரும் ஏன்னால் தூரம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது இது ஒரு மாரத்தான் அப்படின்னா அந்த மாதிரி ரொம்ப வேகமாக மாட்டாங்க பார்த்துங்களா ஒரே லெவலில் தான் பொறுமையாக ஓடிடுவாங்க காரணம் என்ன அப்படின்னா அவங்க பயணிக்கக்கூடிய தூரம் வந்து ரொம்ப அதிகம் ஸோ அப்போ பயணிக்கக்கூடிய தூரம் அதிகணும் போது வேகம் வந்து மீடியமாக இருந்தால் தான் கடைசி வரைக்கும் ஒரே வேகத்தில் போய் ஜெயிக்க முடியும் ஓகேவா ஸோ அப்போ மீடியம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதே தான் இங்கேயே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா த ரொம்ப ஈஸியாகவும் கொடுக்காமல் ரொம்ப கஷ்டமாகவும் கொடுக்காமல் மீடியமான ஒரு சிலர் ரெடி பண்ணியிருக்கும் இது வந்து எல்லாராலையும் ஃபாலோ பண்ணக்கூடிய சூழல் தான் குறிப்பாக ஃப்ரெஷர் அண்ட் ஹவுஸ்வைஃப் ஆலயும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஷெடியூல் தான் நீங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாலே நல்லாவே தெரியும் சரியா ஸோ அப்போ அப்படின்போது தமிழில் வந்து ஆறாவது புக்கில் கூடிய முதல் ஐந்தியல் ஸோ அஞ்சியல் அப்படின்னும் போது நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க நம்ம வச்சிருக்கக்கூடிய அஞ்சியல் எப்பயுமே கண்டிப்பாக ஒரு இயல் ஈஸியானதாக இருக்கும் நீங்கள் எல்லா ஷெடியூல் எடுத்தாலும் சரி இப்போ நம்ம அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நாலியல் வைப்போம் அந்த நாளிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு இயல் ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை வந்து நான் ஃப்ரேம் பண்ணதில்லை நான் ஃப்ரேம் பண்ணவர் எடுத்து பார்த்த பிறகு அது ஆட்டோமெட்டிக்காக அதில் ஃப்ரேம் ஆகிருக்கு சரியா நான் சிலபஸ் எடுத்து பார்த்துட்டு பிறகு பார்த்தீங்கன்னா எல்லா ஷெட்யூலுமே இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளே வந்து இந்த நாலு எடுத்தீங்கன்னா இந்த நாலு ஏலில் ஒரு இயல் ஈஸி அது எதுன்றதை நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் படிக்கும் போது நீங்க சரியா இப்போ ஒரு இயல் வந்து ஒன்றரை மணி படிச்சிருப்பீங்க ஆனால் ஒரு இல் படிக்கும் மட்டும் முக்கால் மணக்கிலே முடிச்சிருவீங்க ஏன்னா அது சீக்கிரமாக முடிஞ்சு போச்சு அப்படின்னு தோணும் ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு லெசன் ஒவ்வொரு ஷெட்யூலுமே இருக்கு போது அப்போ உங்களுடைய நேரமானது மிச்சமாகும் சரியா ஸோ அப்போ நம்ம அஞ்சு ஏல் பெருசாக யோசிக்கணும் அதில் ஒரு சில இயல் எப்படி இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா சோ அப்படிங்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு இயல் நீங்க படிச்சா கூட உங்களை என்ன பண்ணுவோம் ஃபைவ் டேஸ்ல அஞ்சு ஏழை ஈஸியா முடிச்சிட முடியும் சரிங்களா சோ அப்ப இயல் சரி இயல் இயல்றீங்களே அப்படின்னா என்ன இயல் இயல்றீங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஏன்னா இப்ப நம்ம ஆல்ரெடி படிக்கிற சொன்னதுக்கு தெரியும் புதுசா வர சொன்னதுக்கு தெரியாது சோ அவங்களுக்கான சொல்றேன் சோ அப்படின்னும் போது ஒரு இயல் அப்படின்னா இப்ப இதுதான் வந்து ஒவ்வொரு தமிழ் புத்தகத்திலும் இண்டெக்ஸ்ல இருக்கும் ஓகேவா இது வந்து ஒரு தமிழ் தீன் அப்படின்ற ஒரு பார்க்கலாம் இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு அஞ்சு டாபிக் கொடுத்துருக்காங்க அந்த ஒரு மெயின் டாப்பிக்கில் அஞ்சு இந்த அஞ்சு சப்டாபிக்ல முதலக்கூடிய இந்த இன்பத் தமிழ் தமிழ் குண்டு செய்யுள் பகுதி இந்த மலை தமிழ்த்து பார்த்தீங்கன்னா உரை பகுதி இது வந்து ஒரு கனவு துணைப்பாட பகுதி இது வந்து ஒரு இலக்கண பகுதி சரியா செய்யுள் பகுதி உரைநடை பகுதி துணைப்பாட பகுதி இலக்கணப் பகுதி இந்த நாலு டாப்பிக்கும் கலந்து தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இயல் ஒரு இயல் இந்த நாலு டாபிக் கண்டிப்பாக இருக்கும் ஒரு சில நேரங்களில் ஒரு ஒரு ரெண்டு டாபிக் கூட பார்த்தீங்கன்னா மொத்த மார்க் சேர்ந்துருக்கும் ஓகேவா மூணு செய்யுள் பகுதி கூட வரும் இல்லை ரெண்டு உரை பகுதி கூட வரும் ஓகேவா துணைப்பாடு பகுதி இல்லாமல் கூட வரும் சரியா சாமி இலக்கணம் வந்து பெருசாக வரும் சின்னதாக வரும் அது எப்படி ஒன்றா வரும் ஆனால் என்னென்னா கண்டிப்பாக ஒரு இயல் எடுத்திங்கன்னா இந்த நாலு டாபிக் இருக்கும் சரியா செய்யுள் உரையடை துணைப்பாடம் துணைப்பாடம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் ஓகே இது கண்டிப்பாக இந்த நாலு டாபிக் வந்து இருந்தே தீரும் சரியா பொதுவாக செய்யல் பொறுத்த வரைக்கும் ரெண்டு செய்யல் பகுதி இருக்கும் ஒன்று வந்து இக்கால கவிஞர் இருப்பாங்க ஒன்று பழங்கால கவிஞராக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி மாற்றி வச்சுருப்பாங்க இல்லையா ஒன்று கவிதைனா ஒன் ஒன்று புது கவிதை ஒன்று மரபு கவிதை ஒன்று வசன கவிதைனா ஒன்று சிறுகதை அந்த மாதிரி வந்து என்ன வச்சுருப்பாங்க ஸோ அப்போ என்ன காசு அப்படின்னா ரெண்டு செய்யல் பகுதியில் ஒன்று ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் டிஃப்ரெண்டான ஜேர்னலில் வந்து இருக்காமல் இருக்கும் சரிங்களா ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக அப்போது இதை பார்த்திங்கும் கண்டிப்பாக கண்டிப்பா இதில் எல்லா டாப்பிக்குமே சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாப்பிக்காக இருக்காது ஒரு சில டாபிக் சிலபஸில் கவர் ஆகும் ஒரு சில டாபிக் சிலபஸை கவர் ஆகாது ஆனால் நம்ம புது புக்கு பொறுத்த வரைக்குமே அதாவது நியூ புக் அப்படின்னும் போது எல்லாமே நம்ம கண்டிப்பாக படித்தாகும் சரியா எல்லா டாப்பிக்குமே சப்போஸ் சிலபஸில் கவர் ஆகுதுன்னா டீப்பாக படிக்கும் கவர் ஆகலையா மேலோட்டம் அப்படி ஆனால் ஆகமத்தில் ஒவ்வொரு ஏழுமே நீங்கள் டாப் டம் கண்டிப்பாக படிச்சாகணும் சரியா அதே மாதிரி ஒவ்வொரு இயல் முடிச்சதுக்கப்புறம் அந்த இயலுக்கு பின்னாடி மொழித்திறன் பயிற்சி இருக்கும் ஓகே மொழி திறனாய்வு அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த மொழி திறன் பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா குரூப் ஃபோர் லெவல் எக்ஸாமினேஷனில் அந்த புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டினை தான் நிறைய வந்து பேஸ் பண்ணி கேட்குறாங்க ஸோ அப்போ புக் பேக் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸாக வந்து நம்ம நல்லாவா படிச்சுக்கணும் சரிங்களா ஸோ இதில் வந்து துணைப்படம் வந்து ரொம்ப அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை ஓகேவா இது சிலபஸில் கவராக மட்டும் படிச்சிக்கலாம் ஆனால் செய்யுள் பகுதியும் முன்னாடி பகுதியும் ஃபஸ்ட்டு படிக்கும் ஓகேவா சார் இப்போ இந்த ஏஎல் ஒரு இயல் எடுத்தீங்கன்னா மொத்தம் நாலு டாபிக்ஸ் சொன்னீங்க இதில் எந்த டாபிக்ஸ் முதல்ல படிக்கணும்னு கேட்டிங்கன்னா செய்யுள் உரைநடை இலக்கணம் அப்புறம் துணைப்பாடம் இதுலுமே ஒரு சில பேருக்கு சார் செய்யுள் பகுதி எனக்கு சுத்தமா வரமாட்டேங்குது அப்படின்னா வந்தாலும் வரலாம் தான் ஆகணும் ஆனா என்ன பண்ண உரை பகுதியை ஃபர்ஸ்ட் படிச்சுங்க ஏன்னா உரைன படிக்கும்போது நம்ம கொஞ்சம் வந்து அந்த டாபிக்ல என்ன சொல்ல வராத விஷயத்த நம்ம ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தமிழ் தேன் அப்படின்னா மொழி அப்போ இந்த இயல் முழுக்க பற்றி பேசியிருப்பாங்கன்னா மொழியை பத்தி தான் பேசியிருப்பாங்க இந்த முழுக்க மொழியை பத்தி தான் பேசிருப்பான் அப்போ உரையன படிக்கும்போது ஓரளவுக்கு மொழியை பத்தின அறிவு அவங்களுக்கு கிடைச்சிடும் அதை வச்சு அந்த செய்யுள் பகுதியை படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும் சரியா சோ அப்போ வரிகள்லாம் மனப்பான ஆகலன்றவங்க உரையனையை பண்ணுவாங்க இல்ல சார் நான் வந்து நே மாற படிச்சிருந்தேன் அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து இருபது வரைக்கும் எப்படி கொடுத்தா படிச்சுருந்தோம் புக் பேக்கும் சேர்த்து படிச்சுங்க ஓகேவா அதில் அவங்களை சொல்லிக்கக்கூடிய ஒரு சில ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸான கொடுத்துருப்பாங்க நம்ம ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு ஒரு சில சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க சிக்ஸ்த் புக்ல என்ன கொஸ்டின் கேட்டு போறோம் நம்ம யோசிக்கும் போது ஒரு கொஸ்டின் தப்புன்னு கேட்டுவாங்க கேட்டுருவாங்க சரியா அதனால சிக்ஸ்த் புக்குன்ற வந்து அந்த மெத்தனை புக்கு வேண்டாம் சிக்ஸ்த் புக்ல இருந்தும் கேள்வி கேட்கறாங்க ஓகேவா நம்ம கண்டிப்பா படிச்சாங்க என்ன கேட்டா சிக்ஸ்த் புக் தான் நம்ம நல்லா தரவா படிக்கணும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டென்த் புக்கு நைன்த் புக்குலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் எங்கேருந்து கேட்பான ஓரளவுக்கு ஜட்மெண்ட் பண்ணுவோம் ஆனா சிக்ஸ்த் புக்குல அப்படிலாம் கிடையாது அவங்க எங்க ஒன்னா கேட்பான் ஏன்னா கேள்வியை ரொம்ப கம்மியாக கேட்கறதுனால எந்த இடத்துல இருந்தாலும் கேள்வி கேட்கலாம் அதனால நம்ம தரவா படிக்கும் சரியா அப்போ என்னன்னா எந்த இடத்துல கேள்வி கேட்பான்னு நினைச்சிட்டு படிக்கிறத விட எப்படி கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன் அப்படின்ற எண்ணத்தோட படிச்சுனா மட்டும்தான் உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி பண்ணிங்க சரிங்களா ஸோ இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு இயலுமே இருக்கும் அப்போ வந்து நீங்கள் மண்டே வந்து ஃபஸ்ட் இயலா அப்போ டியூஸ்டே செகண்ட் இயர் அப்புறம் வெட்னஸ்டே வந்து தேர்ட் இயலு அப்புறம் வந்து பார்த்தா தேர்ஸ்டே வந்து ஃபோர்த் இயலு சாரி ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் இயல் வந்து முடிச்சிடலாம் முடிச்சுட்டு அந்த மீது கூடிய ரெண்டு நாள் என்ன பண்ணுறீங்க அந்த அஞ்சு இலையில வந்து ஒரு வாட்டி ரீகால் பண்ணுறீங்க முடிஞ்சு போச்சு சரியா ஸோ தான் ஸோ அப்போ என்னென்னா நீங்கள் வந்து ஃபைவ் டேஸ் படிக்கிறீங்க படித்து அந்த டூ டேஸ் ரிவிஷன் பண்ணிட்டாலே அப்போ அந்த ஒரு வாரம் முடியும் போது என்ன இருக்கும் உங்கள் மைண்டில் அந்த அஞ்சு ஏழும் ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும் சரியா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஷெடியூல் என்ன வச்சிருக்கோம் மேக்ஸ் ஸோ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே என்ன டாபிக் வச்சுருந்தா எண் தொடர் வரிசை மற்றும் ஆல்ஃபா எண்கள் ஓகேவா ஸோ நிறைய பேர் டவுட் வரும் ஓகேவா இந்த நம்ம வினை தண்ணி வரைய படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பு ஒரு கொஸ்டின் கேட்பார் ஓகேவா வீட்டி கணேஷ் கிடையா சார் உலகத்தில் எவ்வளோ கேர்ள்ஸ் பொண்ணுங்க இருந்தால் சார் ஜெஸியை லவ் பண்ணேன் ஜெஸ்ஸி தான் நினைக்கிறேன் ஆ சார் ஜெஸ்ஸி லவ் பண்ணு கேட்பாங்க அப்போ அப்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவார் இந்த என்ன சொல்லுறது வீட்டி சொல்லுவார் இங்க இங்கே என்ன சொல்லுது ஜெஸ்ஸி ஜெஸ்ஸின்னு சொல்லுதான்னு சொல்லிட்டு கேட்பாரு அதேமாரி தான் எனக்கு வந்து யோசிக்கும் போது என் மைண்டுக்குள்ள நான் யோசிக்கிறேன் ஏன்டா எவ்வளவு முக்கியமான டாபிக்ல இருக்கு என் மைண்டுக்குள்ள நான் பேசும்போது எவ்வளவு முக்கியமான டாபிக்ல இருக்கு சரியா நீ ஏன்டா இந்த நம்பர்ஸ் திரும்பி அவனா வச்சிடற ஏன்டா அதை விட வந்து பார்த்தா அதிகமான கொஸ்டின் இருக்கு எல்சிஎம்எஸ்சி இருக்கு டைம் ஒன்று இருக்கு சிம்பிள்ஸ் இருக்கு காம்பவுண்டர்ஸ் இருக்கு ஆனாலும் ஏன்டா இதை வைக்கிற அப்படின்னா அப்ப என் மனசு இருந்து என்ன சொல்றது பேசிக் பேசிக் சொல்லுதா அப்படின்னு போது மற்ற டாபிக் படிக்கும் போது எங்க இருந்து உனால படிக்க முடியும் ஓகேவா இப்போ பாரதியாருடைய வாழ்க்கை வரலாறு படிக்கும் போது அவர் பிறப்பு இருந்தால் படிக்கணும் அவசியம் இல்லை அவருடைய அரசியல் வரலாறு தனியாக படிச்சு மிரிச்சு பண்ணிக்கலாம் அவருடைய கட்ட வரலாறு படிச்சு ஒன்றா மிரிஜி பண்ணிக்கலாம் ஆனா மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த டைமுக்கு போனால் தான் கரெக்டாக இருக்கும் மேக்ஸுக்கு ரொம்ப பேசிக் எது எண்கள் மேக்ஸுக்கு ரொம்ப எண்கள் ஏன்னா சார் இங்க அந்த அளவுக்கு தெரியாமல் யாரும் இல்லைன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது ஓகேவா நம்பர் சிஸ்டர் கூட பார்த்தோன்னா ஒரு சில விஷயங்கள் இருக்கு அதை கூட தெரியாத நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா நான் டிபிஸ்க்குள்ள என்ட்ரி ஆகும்போது மேக்ஸும் சப்ஜெக்ட் இருக்குன்னு தெரியும் அவ்வளோதான் அது அதுக்குள்ள இவ்வளவு நமக்கு தெரியாது மத்த சப்ஜெக்ட் நம்ம எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி தான் மேக்ஸ் குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கு இப்படிலாம் கூட இருக்கு இத்தனை எண்கள்லாம் இருக்கு அப்படிலாம் தெரிஞ்சுட்டு டிஎம்பிசிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அப்போ என்னைய மாதிரி நிறைய தான் எல்லாரும் யோசிப்பேன் சரியா சோ அதனால தான் வந்து எப்பயுமே நம்பர்ஸ் வைக்கிறது வந்து ஃபாலோ அப்படின்னா பேசிக்கான கான்செப்ட் இருந்தா தான் அவங்களுக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கும் எடுத்த உடனே நான் வந்து பர்சன்டேஜ் தெரியணும் அப்படின்னா ரேஷியோ தெரியணும் ஓகேவா சப்போஸ் நான் அண்ட் ஒர்க் வைக்கணும்னு வச்சுக்கலாமே அண்ட் ஒர்க் தெரியணும் அப்படின்னா என்ன தெரியணும் டைம் அண்ட் ஒர்க்கு நம்ம எல்சிஎம்எஸ்எப் யூஸ் பண்ணுவோம் அப்போ எல்சிஎம்எச்எஃப் திடணும் எல்சிஎம்எஸ்எஃப் தெரியணும் அப்படின்னா வகுத்தல் கூட்டல் பெருக்கல் தெரியணும் வகுத்தல் கூட்டல் எல்லாம் தெரியணும் அப்படின்னா எண்கள் என்னென்ன தெரிஞ்சணும் எந்த நம்பர் ஏதாவது வகுப்படும் அந்த வகுப்படும் தன்மைகள் அப்புறம் என்ன எண்கள் இரட்டைப்படையின என்ன ஒற்றை அந்த எண்களை பற்றி தெரிஞ்சணும் ஸோ அப்ப ஃபஸ்ட்டு நமக்கு நம்பர்ஸ் நம்பர்ஸ் தெரிஞ்சினா தான் அந்த நம்பர்ஸ் வச்சு நம்ம வந்து மற்ற டாபிக் தெரிஞ்சுக்க முடியும் எல்சிஎம் தெரிஞ்சு முடியும் டைம் உணவு தெரிஞ்சுக்க முடியும் டைம் உணவு தெரிஞ்சால் ரேஷியோ போடலாம் ரேஷியோ தெரிஞ்சால் பர்சன்டேஜ் போடலாம் பர்சன்டேஜ் போல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போடலாம் ப்ராஃபிட் லாஸ் போட்டால் தனி வழி சிம்பிள் ட்ரெஸ் போடலாம் சிம்பிள் செஞ்சா காம்பண்ட் ட்ரெஸ் போடலாம் அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் சொல்லிட்டு ஒவ்வொரு டாபிக்கா ஒரு செயின் லிங்க் மாதிரி போயிட்டே இருக்கும் சோ அப்ப பேசிக்ல இருந்து தான் புரியும் நம்ம நிறைய பேருக்கு மேக்ஸ் வராது காரணமே என்ன அப்படின்னா பேசிக்ல இருந்து போகாம என்ன பண்றாங்க இதில் இருந்து இப்ப எக்ஸாம்பிள் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா மெஷர்மென்ட் எடுத்துப்பாங்க மெஷர்மெண்ட்டில் வந்து பாத்தீங்கன்னா அளவைகள் அளவே இல்லாத கேள்விகள் கேட்கக்கூடியதான் அளவைகள் அதில் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ராம கொஸ்டின் இருக்கும் அது இல்லாமல் நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க ரொம்ப டஃபா இருக்குப்பா அப்படின்னு சொன்னாத்தே மெஷர்மென்ட்ல போவாங்க இல்லையா பர்சன்டேஜில் போவாங்க ஓகே இல்ல எல்சி மெஸி போடுவாங்க இந்த மாதிரி போகும்போது இது நார்மலாக படிக்க ஸ்டூடெண்டுக்கு ஓகே ஓகே நோ நோ ப்ராப்ளம் ஆனா பேசிக்கா வரக்கூடிய ஸ்டூடண்ட்டுக்கு இதுல வந்து ஒரு சில தடுமாற்றம் வரும் ஓகேவா ஸோ அப்போ அந்த தடுமாற்றத்தை சமாளிக்கணும் அப்படின்னா பேசிக்லேருந்து இருந்து தான் செட் ஆகும் ஓகேவா ஸோ நம்ம எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் யோசிச்சாலுமே எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது மார்க் பேஸ் பண்ணி இதுல வந்து அதிகமான கொஸ்டின் கேட்பான்னு பார்க்காம இதுலேருந்து அதிகமாக கொஸ்டினுடைய கேட்கணும் ஆனால் பேசிக்லேருந்து தான் செட் ஆகிறது நம்ம வந்து ஃபஸ்ட் நம்ம மனசு ஏற்றுக்கணும் ஓகேவா ஸோ தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க்கெலாம் நம்ம அந்த மாதிரி வந்து டாபிக்கான நிறைய கொஸ்டின் கேட்கக்கூடிய டாப்பிக்லாம் வந்து போகாமல் என்ன பண்ணிருக்கோம் ஆல்ஃபா எண்களில் வந்து வச்சிருக்கோம் ஸோ அதான் ஒரே ரீசன் ஓகேவா ஸோ ஏன்னா இது மட்டும் பேசிக்லேருந்து போகறது ஒரு எண்ணம் ஓகேவா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புதறிவு ஸோ பொது அறிவு பொறுத்த வரைக்கும் ஜிகே டாபிக்ல வந்து என்ன பண்ணிக்கோ அப்படின்னா டென்த்து புக்கில் இருக்கக்கூடிய பாலிடி சம்மந்தமான அஞ்சு லெசன்ஸ் வச்சுக்கணும் பாலிட்டி சம்பந்தமான அஞ்சு லெசன்ஸ் ஓகேவா ஸோ பாலிட்டில இருந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசு அமைப்பு மத்திய அரசு மாநில அரசு இது மூணுமே வெரி வெரி இம்பார்டன்ட் சரி இந்த மூணு லெசன் நீங்க நல்லா படித்தாலே கிட்டத்தட்ட சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் பாலிட்டிக் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம் டீம் பிசிக்காக விட சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு லெசன் தான் வருது ஓகேவா ஸோ ரெண்டுமே பாலிட்டி சம்பந்தமான ஆனா ஆனால் இன்டெரக்டாக கவர் ஆகக்கூடிய டாபிக் ஓகேவா இது ரெண்டுமே சிலபஸில் வந்து டைரக்டாக கவர் ஆகாது ஆனால் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா சொற்பமான வினாக்கள் தான் சப்போஸ் ஒரு கொஸ்டின் கேட்டால் உண்டு கேட்கலாம் கேட்காமலும் போகலாம் ஆனால் கேட்பாங்க ஓகேவா ஸோ நிறைய பேர் வந்து சார் சிலபஸ் இல்லாத மாதிரி தோணுதுன்னு வாங்க இது சிலபஸில் இல்லை அப்படின்னாலும் இது வந்து எல்லா எங்களுமே கவர் ஆகக்கூடியது ஓகே கரண்டி சிரேஷியாகவும் சாரி கரண்ட் அஃபேர்ஸ் ஒரியண்டாகவும் நீங்கள் பார்க்கலாம் எக்கனாமிக்ஸ் ஓரியண்டாவும் பார்க்கலாம் ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் சர்வதேச உறவுகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஜாகிரபி ஓரியண்டாகவும் ஒரு சில கொஸ்டின்லாம் கேட்பாங்க ஸோ அப்போ அப்படின்னும் போது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கும் ஓகேவா ஸோ அந்த அஞ்சு லெசனில் இந்த ஃபர்ஸ்ட்டு மூணு லெசன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் படிக்கிறதுக்கு அடுத்து இந்த ரெண்டு லெசன் ஈஸியாக இருக்கும் ஸோ இதில் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா நம்ம அஞ்சு லட்சம் ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது ரொம்ப பெருசாக தோணும் ஆனால் இதில் மூணு லட்சம் தான் கஷ்டம் மீதி ரெண்டு லட்சம் ரொம்ப ஈஸி இந்த ரெண்டு லட்சம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாள் உட்காந்து படிச்சிடலாம் அது ஒரே நாள் உட்காந்து படிக்கும் ஒரே நாளும் ஒரு நாள் ஃபுல்லாக நான் சொல்ல ஒரு நாள் நீங்கள் ஜிகேக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்கீங்களோ அந்த டைமுக்குள்ளே இந்த ரெண்டு லட்சம் நம்மளால் படிச்சிட முடியும் ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கம்மியான கொஸ்டின் தான் வந்து கேட்டிருப்பாங்க ஓகேவா இம்ப லெசன் இம்பார்ட்டண்டாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸாக இருக்கும் ஸோ அதை பேஸ் பண்ணி நான் வந்து நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ அப்படிங்கும்போது இந்தியன் பாலிட்டி இங்கே ஒரு டவுட் வரலாம் சார் இப்போ வந்து நீங்கள் ஒரு இப்போது ஸ்டடி பிளான் வச்சுருக்கீங்க இதில் வந்து நீங்கள் வந்து என்ன சார் ஒவ்வொரு சப்ஜெக்டாக வச்சு நல்லா இருக்கும்ல இப்போ நான் வந்து இன்னைக்கு வந்து ஜாகிரஃபி படிக்கிறேன் நாளைக்கு ஹிஸ்ட்ரி ஒரு டாப்பிக்கு ஒரு அதாவது ஹிஸ்ட்ரி ஒரு டாப்பிக்கு சயின்ஸ் ஒரு டாப்பிக்கு ஜாக்ரஃபி ஒரு டாபிக் எக்கனாமிக் டாப்பிக் வச்சுன்னா அப்போ நான் எல்லா டாப்பிக்கும் ஓரளவு இல்லை பார்க்குறேன் சார் அப்படின்னும்போது எல்லா டாப்பிங் பார்ப்பீங்க ஆனால் ஃபுல்ஃபில் ஆக மாட்டீங்க ஓகேவா ஸோ அப்போ இந்த ஒரு பிரஷனை வந்து உங்களுக்கு வரும் அப்போ இதை நம்ம சமாளிக்கணும் அப்படின்னா அப்போ இன்னிக்கு இந்த வாரமா டென்த் ஜிகே பொறுத்த வரைக்கும் டென்த்து ஜிகே டென்த்து சோசியல் புக் எடுத்தால் போதும் அவர் அப்போ இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக நம்ம டென்த்து அந்த சோசியல் புக் வச்சுருந்தாலே போதும் இந்த வாரத்தை ஜிகே முடிச்சிடலாம் அதேமாரி இந்த வாரம் சிக்ஸ்த்து தமிழ் புக் வச்சுருந்தாலே போதும் தமிழும் ஓவர் ஜிகே ஓவர் ஓகே இதுவே நம்ம வந்து மாற்றி மாற்றி வைக்கம்போது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டென்த்து புக்காக ஹிஸ்ட்ரியா ஹிஸ்ட்ரி அப்படின்னா சிக்ஸ்த்து புக் எடுக்கணும் ஓகேவா ஸோ வேற டாப்பி அப்போ அதுக்கு வேற புக் எடுக்கும் ஸோ அப்போ இதுமாதிரி ஒவ்வொரு புக்காக மாற்றி கடைசியில் வந்து புக்கு தேர்தத்துக்கே ஒரு டைம் போயிடுது நமக்கு சரியா ஸோ அப்போ என்னன்னா இங்கே ஒரே டாபிக் நீங்கள் முழுசாக படிச்சிங்க அப்படிங்கும்போது ஒரு ஒரு ஃபுல் பேக்கேஜ் கிடைச்சோம் பாலிட்டியாக ஓரளவுக்கு ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் முடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு ஃபுல் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் ஓகேப்பா பாலிட்டி நான் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் முடிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லணும் இதுவே வந்து நம்ம வேற வேற சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து கடைபிடிக்க முடியாது அதனால தான் ஒரே லெசனை வந்து நான் வச்சுட்டேன் இப்போ ஓகேவா இப்போ அஞ்சு லெசன் முடிச்சிங்க அப்படின்னா குவாலிட்டி ஓரளவுக்கு ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ண ஒரு சாட்டிஸ்ஃபை நமக்கு கிடைக்கும் ஓகேவா அதே மாதிரி நம்ம ரிவிஷன் பண்ணும்போதும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து ரிவிஷன் பண்ணும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம அங்கங்கே தேடி போய் அலைய வேண்டிய அவசியம் கிடையாது ஓகேங்களா ஸோ அப்போ ஜிகேனும் போது இதையுமே வந்து ஒரு நாளைக்கு ஒரு லெசன் சொல்லிட்டு ஓகே ஃபைவ் டேஸ்க்கு என்ன பண்ணலாம் நம்ம ஃபைவ் லெசன்ஸ் வந்து முடிச்சிடலாம் சரிங்களா ஸோ அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா இலக்கணம் ஸோ இலக்கணம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகே ஏன்னா இலக்கணத்துல தான் கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பது கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா ஸோ அப்போ அந்த நாற்பது விஷயம் ரொம்ப முக்கியமானது இது நம்ம ஃபஸ்ட்டு என்ன வச்சுன்னா அகரவரிசை வச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு டாபிக் என்னது அகரவரிசைகள் சரி அகரவரிசை இருக்கிறதுக்கு காரணம் என்ன நம்ம முதல் முதல்ல வந்து ஸ்கூலுக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு அந்த நெல்லில் வந்து ஆ போட சொல்லுவாங்க அப்போ அகரவரிசை தான் ஆரம்பிப்பாங்க ஸோ நம்ம இலக்கணத்தை என்ன பண்ணலாம்னா அந்த அகரவரிசை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அகரவரிசை வச்சிருக்கும் அது ரொம்ப எளிமையானது நிறைய பேருக்கு வந்து எப்படி மேக்ஸ் அதே மாதிரி தமிழ் இலக்கணம் கஷ்டம் சார் இலக்கணமே சுத்தமாக வரமாட்டேன்னு தான் சொல்லுவாங்க ஓகேவா ஆனால் அகரவரிசை வந்து ரொம்ப எளிமையாக இதில் வந்து ஈஸியாக ஒவ்வொரு எக்ஸாமில் ரெண்டு கொஸ்டின் கேட்குறாங்க சரியான முறையில் படித்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு கொஸ்டின் ஈஸியாக போடலாம் ஓகேவா ஸோ மேக்ஸும் இலக்கணமும் ஒரே ஆங்கிள் தான் ரெண்டுமே எப்படி எப்பேற்பட்ட எக்ஸாம் எப்பேற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்படி கேள்விக்கிட்டா உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் புரியல அப்படின்னா எவ்வளவு ஈஸியாக கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியாது ஓகேவா ஸோ அடுத்து வந்து பார்த்தா நடப்பு நிகழ்வுகள் ஸோ நடப்பு நிகழ்வுகள் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கு என்ன போட்டிங்க என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மந்த் கரண்ட் அபேர்ஸ் வந்து நம்ம படிச்சா போதும் டு சிக்ஸ் மந்த் கரண்ட் அபேர்ஸ் வந்து படிச்சா போதும் அப்படின்னும் போது நீங்க கடைசி ஒரு ஆறு மாதம் கரண்ட் அபேர்ஸ் அப்படின்னா டிசம்பர் மாசம் இருந்து படிக்கலாம் ஆனா என்ன பொறுத்தவரை டிசம்பர் கரண்ட் மாசம் கடைசியாவோட படிச்சுக்கலாம் இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஜனவரி ஒன்றுலேருந்து நீங்க கரண்ட் அபேர்ஸ் ப்ராப்பரா வந்து படிச்சுட்டு வாங்க ஓகே ஸோ ஜனவரி ஒன்றுலேருந்து இருந்து நம்முடைய ஜெகதீசன் சார வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து டெய்லியுமே தினமணிலேருந்து அஞ்சு நிமிஷம் வந்து ஒரு வீடியோ போடுறார் ஓகேவா அதில் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் தேர்வுக்கு எதிர்பார்க்கக்கூடிய எல்லா கரண்ட் அபேர்ஸுமே அழகாக டிஸ்கஸ் பண்ணி கொடுக்குறாரு சரியா ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்க அழகாக ஒரு நோட்டு வாங்கி நீங்க இதுக்கப்புறம் இது வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கலான்னு கவலைப்படாதீங்க இதுக்கப்புறம் போடக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை நல்லா வாட்ச் பண்ணுங்க சரியா நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் சரியா எக்ஸாமை தாண்டியும் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அந்த தான் வந்து அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் இருக்கு சரியா ஸோ அப்போ அப்படின்னும் போது என்ன பண்ணுறீங்க டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கிறீங்க சரியா இது வரைக்கும் படிக்கலாம் பிரச்சனை இல்லை ஓகேவா பார்த்துக்கலாம் ஆனால் ஜனவரி ஒன்றுலேருந்து டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கிறது ஒரு ஹாபியாக வச்சுங்க டெய்லியும் வந்து ஒரு கால் மணி நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்டிங் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஈஸியாக எடுத்துலாம் ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் வந்து நம்ம யூடியூப்லேயே போடும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி என்ன பண்ணிக்கலாம் நோட்ஸ் எடுத்துக்கலாம் சரிங்களா ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் அஞ்சு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸும் கொடுக்குறோம் ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்னும் போது அந்த எந்த வருஷம் தொடங்கினாங்க யார் தொடங்கி வச்சாங்க எந்த இடத்துல தொடங்கினாங்க என்ன யூஸ்ன்ற டவுட் நம்ம வந்துகிட்டே இருக்கும் ஸோ கடைசியாக நம்ம ஒட்டுமொத்தமாக படிக்கும்போது ஸோ அதையும் ஒட்டுமொத்தமாக படிக்கிறத விட வார வாரம் ஒரு அஞ்சு ஸ்கீம்ஸ் படிக்கும்போது நம்ம மைண்ட் என்ன ஈஸியாக வந்து பதிஞ்சிடும் இந்த ஸ்கீம்ஸை வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒவ்வொரு ஷார்ட்ஸ் வீடியோ இல்லை ஒரு ஒட்டு மொத்தம் வீடியோ நான் கொடுக்குறேன் சரியா ஒன்று ஷார்ட்ஸாக கொடுக்க பார்க்குறேன் அப்படிலாம் வந்து ஒரு வீடியோஸாக வந்து நம்ம கொடுத்து ஒரு ரெண்டு ஸ்கீம்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் சரியா ஸோ அப்போ என்ன அந்த வாரத்தில் ஒரு அஞ்சு ஸ்கீம்ஸ் நம்ம படிச்ச ஒரு திருப்தி ஓகே அப்போ நம்ம இது எல்லாமே வந்து பார்த்தா சின்ன சின்னதாக பண்ணும்போது ஒரு பத்து ஷெடியூல் தாண்டிட்டு பிறகு நம்ம நம்பராலாம் இவ்வளோ படித்தோம் அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு ஒரு ஃபுல் ஆயிருக்கும் ஓகே ஒரு பத்து ஷெட்யூல் தாண்டாமல் என்ன இருக்கும் இதை நம்ம இமேஜின் பண்ணி பாருங்க பத்து ஷெடியூல் நம்ம தாழ்ந்ததுக்கு அப்புறம் என்ன முடிச்சிருப்போம் அப்படின்னா சிக்ஸ்தில் டென்த்து தமிழ் புக்கு முடிச்சுட்டு சிக்ஸ் டு டென்த்து தமிழ் முடிச்சுட்டு இருப்போம் டாபிக் வந்து நம்ம முடிச்சிட்டு இருப்போம் ஐம்பது கொஸ்டின் அப்புறம் பத்து இலக்கண பகுதி முடிச்சிட்டு இருப்போம் பத்து இலக்கண பகுதி அது மட்டும் இல்லாமல் ஒரு ஐம்பது ஸ்டீம்ஸ் முடிச்சிட்டு இருப்போம் சரி இவ்வளோ வந்து பார்த்தினா ஒரு பத்து ஷெடியூலை டா கவர் பண்ணும்போது இப்போ என்ன கம்மியாக இருக்காம தோணும் நம்ம ஒரு பத்து ஷெடியூல் கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது எல்லாமே நம்ம ஃபுல்லாக படித்த ஒரு ஃபீல் நமக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ ஒரு வாரம் என்ன படிக்கணுமோ இதை நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோம் இது நீங்கள் சரியான முறையில் திட்டமிட்டு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும் சரியா ஸோ ஓகே சரி இப்போ நீங்கள் ஒரு வாரத்துக்கு என்ன படிக்கும் சொல்லிட்டீங்க இப்போ நான் ஒரு வாரத்துக்கு எப்படி படித்தா எனக்கு செட் ஆகும் ஓகே ஒரு நிமிஷம் ஓகே இப்போ ஒரு வாரத்துக்கு சார் இப்போ நான் ஒரு வாரத்துக்கு படிக்கணும்னீங்கன்னா எப்படி படித்தா எனக்கு செட் ஆகும் ஒரு நாளைக்கு நான் எப்படி டைம் அலகேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரியா ஸோ அப்போ டைம் ஓகே ஸோ சூப்பண்ண திரப்படுகிறது சரி நம்ம போயிடுறோம் போயிடும் எனக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே இப்போ நம்ம டைம் எடுத்துக்கலாமே ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ நேரத்தை ஒதுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களுடைய நேரம் சரியா ஏன்னா இதை நம்ம வந்து ஷெட்யூலை ஃபாலோ பண்ணுறோம் எல்லாருமே அதாவது வேலைக்கு போகிறவங்க வீட்டிலேருந்து படிக்கிறவங்க இப்போ வீட்டிலேருந்து படிக்கிறவங்க கொஞ்சம் நேரத்தை அதிகமாக ஒதுக்கலாம் வேலைக்கு போகிறவங்க கொஞ்சம் கம்மியான ஒதுக்கலாம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும் எந்த நேரம் ஒதுக்கு அவங்களுக்கே தெரியாது சரி அப்போ அப்படின்னும் போது இதில் வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் ஒதுக்குனா பிரச்சனை இல்லை எவ்வளோ நேரம் ஒன்றா படிக்கலாம் சரியா நல்லா கவனிச்சிங்க ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் படித்தா தான் கிளியர் பண்ண முடியும் எட்டு மணி நேரம் படித்தா தான் கிளியர் பண்ண முடியுன்றது கிடையாது நீங்கள் படிக்கக்கூடிய நேரத்தை ஒழுங்காக படித்தாலே போதும் ஈஸியாக கிளியர் பண்ணிக்கலாம் அது நாலு மணி நேரமாக இருக்கலாம் மூணு மணி நேரமாக இருக்கலாம் அஞ்சு மணி நேரமாக கூட இருக்கலாம் அது எப்பேற்பட்ட நேரம்னா இருக்கட்டும் ஆனால் இருக்கக்கூடிய நேரத்தை நீங்கள் சரியாக திட்டமிட்டு செலவிட்டாலே கண்டிப்பாக அந்த போர்ஷனை ஈஸியாக முடிச்சிடலாம் சரியா ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் என்னென்னா இங்கே எவ்வளோ நேரத்தை நான் சொல்ல போகிறேன் பர்சன்டேஜ் மட்டும் நான் சொல்ல போகிறேன் சரியா இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணி நேரம் படிக்கணும் சரி அந்த ஆறு மணி நேரத்தில் ஃபிஃப்டி பர்சன்ட் தமிழுக்கு ஒதுங்க ஓகே அது ஃபிஃப்டி பர்சன்ட் என்ன பண்ணீங்க தமிழுக்கு ஒதுங்க ஃபிஃப்டி பர்சன்ட் நீங்கள் தமிழுக்கு வந்து ஒதுக்குறீங்க

தமிழுக்கு ரெண்டு மணி நேரம் ஒதுக்கிட்டு ஜி கேக்கு நிறைய ஒதுக்கிங்க சரியா ஸோ நான் வந்து இங்கே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நான் சொல்கிறேன் ஆனால் இப்போ தமிழ் ஈஸியாக இருக்குது ஜிகே கஷ்டமாக இருக்குன்னா தமிழ் ரெண்டு மணி நேரத்தை எடுத்துகிட்டு ஜிகே மூணு நேரம் படிச்சிங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் மாற்றி படிச்சலாம் நம்மளுடைய கன்வீனன் பொறுத்து தான் இருக்குது சரியா ஸோ அடுத்து வந்து பார்த்தா ஜிகே தமிழுக்கு அடுத்து ரொம்ப அதிகமான டாபிக் வந்து ஜிகே அது அடுத்து மேக்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் தான் நீங்கள் ஒரு வாரம் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க அப்போ ஒரு டாபிக் தான் ஒரு வாரம் ஒரு வாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆஃப் அன் அவர் நீங்கள் மேக்ஸ் பார்த்தா கூட ஈஸியாக பார்த்து முடிச்சிடலாம் சரியா அதர்ஸ் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இலக்கண பகுதி ஸ்கீம்ஸ் கரண்ட் அபேர்ஸ் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து ஒரு கால் மணி நேரம் கால் மணி நேரம் வந்து டைம் ஒதுக்கி படிச்சிக்கலாம் சரி எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஸோ நீங்க ஒதுக்கூடிய நேரத்தில் பாதி மணி நேரம் தமிழ் ஜிகே அப்புறம் மேக்ஸ் அதுக்கப்புறம் கரண்ட் அபேர்ஸ் அந்த மாதிரி ஆங்கிள் படிச்சிடுவாங்க சரியா ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி படித்தா தான் ஒவ்வொரு எக்ஸாம்லையும் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ அதே மாதிரி வந்து ஒரு நாளைக்கு அப்போ நீங்க என்ன படிக்கிற மாதிரி வரும் டே அப்போ ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயல் தமிழில் ஒரு இயல் படிப்பீங்க ஓகேவா ஜிகேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஜிகே லெசன்ஸ் படிப்பீங்க ஓகேவா தமிழில் ஒரு இயல் படிப்பீங்க ஜிகேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெசன் முடிப்பீங்க ஓகேவா ஒரே நிமிஷம்ங்க ஒன் டேக்கு நீ என்ன படிக்கணும்னு பார்க்கும்போது

கரண்ட் அஃபேர்ஸ் தான் முடிப்போம் சரியா ஸோ இதுதான் வந்து நம்ம அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் இதை கரெக்டாக படித்தாலே போதும் சரியா ஸோ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ மேக்ஸில் வந்து நான் வந்து இப்போ என்ன கொடுத்துருக்கேன் நம்பர் சிஸ்டம் கொடுத்துருவேன் இப்போ நம்பர் சிஸ்டம்ல நான் வந்து ஒரு பத்து மாடல் கொடுத்துருன்னு வச்சுக்கலாமே நம்பர் சிஸ்டில் ஒரு பத்து மாடல் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அப்போ இன்னைக்கு என்ன பண்ணோம் இன்னைக்கு ரெண்டு மாடல் ஒரு நாளைக்கு ரெண்டு மாடல் படித்தா கூட அஞ்சு நாள் ஈஸியாக வந்து நீங்க முடிச்சிடலாம் சரியா ஸோ அப்போ ஃபைவ் டேஸ்ல இதெல்லாம் நீங்க முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு அடுத்த டூ டேஸ்ல இது நீங்கள் ரிவிஷன் பண்ணும் ஓகே அப்போ எவ்ரிடே எவ்ரிடேன்னு போட்டு ஃபைவ் டேஸ் முடிச்சுட்டு பிறகு அடுத்த டூ டேஸ் என்ன பண்ணோம் அடுத்த டூ டேஸ் உங்க வேலை என்னன்னா படிச்சது எல்லாத்தையும் ரிவிஷன் பண்றது அவங்க வேலை படிச்சது எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ண தான் வேலை ஏன்னா எல்லாத்தையும் நீங்க வந்து ஃபுல் ஃபிரெஜ்ஜா படிச்சிருக்க மாட்டீங்க எல்லாத்தையும் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிருக்க மாட்டீங்க ஒரு சில டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி மட்டும் படிச்சா வராது இன்னும் ஒரு சில வாட்டி நீங்க படிக்கிற என்ன இருக்கும் சோ அப்ப என்னன்னா அப்ப நீங்க படிச்ச டாபிக்கே படிக்க போறீங்க பெண்ணிங் வச்சிருக்கிற டாபிக்கே சேர்த்து படிக்க போறீங்க சோ அதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வாரத்துக்கு உண்டான வேலை சரி இது நீங்கள் ஒவ்வொரு வாரமும் சரியான முறையில் பண்ணாலே போதும் கண்டிப்பாக ஒரு செடில் வந்து ஈஸியாக முடிச்சிடலாம் சரியா இப்போ நான் சொன்ன இந்த செக்ஷனை ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட் செடில் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்ககிட்ட நோட்ஸ் இருக்குன்னா கலெக்ட் பண்ணி படிங்க ஸோ என்னென்ன விஷயம் இருக்குன்றத கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க சரியா ஸோ அப்போ வந்து நியூ இயர் ஒன்றுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இது சம்பந்தமான வீடியோஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுப்போம் சரியா ஸோ தமிழாக இருக்கட்டும் தமிழ் இயல் சம்பந்தமான வீடியோஸ் வந்து கொடுப்போம் நான் அதாவது ஜனவரி ஒன்றுலேருந்து அது நியூ இயர்லேருந்து நம்ம பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகும் போது பேட்ச்லேயும் வந்து நம்ம இதான் வந்து செய்ய போகிறோம் இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய விஷயம் கொடுக்க போகிறத நான் வந்து பேட்ச் உள்ள வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நிறைய விஷயம் வந்து நான் சொல்ல போகிறேன் சரியா இது நம்ம யூடியூப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரம் வந்து ஷெட்யூல் நம்ம இதுக்கு மேலே என்னென்ன பண்ணமோ அதை அப்படியே பண்ண போகிறோம் ஷெடியூல் கொடுத்துருந்தோம் அதேமாதிரி வந்து டீச்சிங் வீடியோ வீடியோ கொடுத்துருந்தோம் அதேமாதிரி வந்து லைவ் டெஸ்ட் வச்சுருந்தோம் ஓகேவா ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நியூ நியூயர்லேருந்து நம்ம வந்து திருப்பணும் நடத்தப் போகிறோம் புது புலிவோட சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷெடியூல் முன்னாடி கொடுத்த காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இருக்கக்கூடிய நாட்களை வந்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்கிறதுக்காக தான் சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது சொன்ன விஷயத்துலேயே ஃபாலோ பண்ணி படிங்க ஓவரால் ஸ்டடி பிளான் வந்து நான் கே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா தேங்க்யூ